இருக்கீங்களா? நில்லுங்கடா, உங்களை தான் இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன். உங்களுக்கெல்லாம் டான்ஸ் பத்தி என்னடா தெரியும்? சித்ரா விஸ்வேஸ்வரன் பத்மா சுப்பிரமணியம் மாதிரி பெரிய டான்ஸரா வரணுங்கிற என்னோட 10 வருஷ கனவு 10 நிமிஷத்துல நாசம் பண்ணிட்டீங்களேடா. ஏப்பா, இதான் அந்த தையத்தக்க பாத்தியா? அதான் இந்த குதி குதிக்கிறாளா? ஏய், அங்க என்னடா முணுமுணுக்கிற ராஸ்கல்? ஈவ் டீசிங்னு சொல்லி உள்ள தள்ளிடுவேன். வேணா விட்டுரு. யாரியா நீ? யாரு அப்பாவை? அஞ்சு பேர நீ? ஒரு ஆளு? ஒரு ஆளு அப்படி போட்டு அடிக்கிற? உனக்கு மனசாட்சியே இல்லையா? அம்மா 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 அம்மா, ஒரு ஆளை தான் அஞ்சு பேர் போட்டு அடிக்கப்படாது. அஞ்சு பேர் ஒரு ஆள் போட்டு அடிக்கிறது உலகத்திலே ஆச்சரியமான. ஹலோ ஹலோ மேடம். ஓ, நல்லா இருக்கு. நீ பண்ற வேலைக்கு உனக்கு பாடி கார்டு வேறயா? ஐயோ இல்லங்க, அவங்க தப்பு செஞ்சாங்க. தப்பு பண்ணாங்கனா என்ன? தப்பு பண்ணாங்க, கொலையா செஞ்சாங்க? ஆமா. அதுக்கு போலீஸ் சட்டம் கோர்ட் இருக்கு. நீ யார் அத கேக்க? சரி, தப்புதான், மன்னிச்சிருங்க. உங்களெல்லாம் குதிக்குற எண்ணெய் சட்டில போட்டு வடகம் வறுக்கிற மாதிரி நல்லா வறுக்கணும். அப்ப கூட என் கோவம் தீராது. ரொம்ப நல்ல கோவமா? ரொம்ப நல்ல கோவம். ஏய், நீ பேசாத. தொலைச்சிருவன் தொலைச்சு. ஏன் தொலைக்கிறிய? ஏன்ட்ட குடுங்க, நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஐயே நக்கலு, மூஞ்சி முகரையும் பாரு. நீங்கலாம் மனுஷங்கன்னு எதுக்குடா பூமியில இருக்கீங்க? அதோ இத்தனை கார் பஸ் ஓடுதுல, குறுக்க விழுந்து செத்து தொலைங்கள. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்கனே போ போ போ. நீ போடுற ஷூல தேள் இருந்து நல்லா குடிக்கும். நீ சாப்பிடுற சாப்பாடுல பல்லி விழுந்து போற விஷமா மாறிடும். ஏப்பா தம்பி, எல்லா பிள்ளையும் பரவத்த காலால ஆடுவாங்க, இவ வாயாலையில அடிக்கிறதுக்கா? சரி விடுங்கண்ண. அதுலப்பா திட்டுற மாதிரியா இருக்கு? இவ எழுதி வச்சு வசனமாவில படிக்கிறா. அவ போன பிறகு கூட அவ திட்டது என் காதுல விழுந்துட்டே இருக்கணே. போயிட்டாளா? எங்க போனா? பின்னால பாரு, நின்று கிளிகளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கா சண்டா. நீ கார்ல போனா பிரேக் பிடிக்காது, மரத்துல போய் மோதிடுவ. பைக்ல போனா போட்டவனுக்கெல்லாம் தண்ணி வராது. அட்டி போடுங்க. ஐயா போங்க. என்னது ஐயா போங்க? பின்னாடி வராதீங்க. அப்ப நீ எங்கிட்ட வா. யாராவது பாத்துருவாங்க. அப்படியா? இங்க பாருங்க, லவ் லவ். ஏய், ஊர கூட காட்டுறியா? போடா. ஏய் நில்லு, நான் பேசறோம். நில்லுடி. ஐ போ 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 போ. ஒழுங்கா என் கேள்விக்கு பதில் சொன்னேன். உங்களுக்கு வலிக்குதோ சொல்லுடி. வலி விடுங்க, நான் போனும். என் கேள்விக்கு பதில் சொல்லாம விட மாட்டேன். போ பார்க்கலாம். நான் போனும். ஓடி ஓடுவேன். டேய் மரமண்ணா, அந்த கலந்தா சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்க? லவ் பண்ண கொலஞ்ச போயிடுவா. முதல்ல அந்த 10 ரூபாய் கண்ணாடி கழுவிட்டு நல்லா பாருண்டா. நீ ஃபிகரை கரெக்ட் பண்ற விஷயத்துல எவனையும் நம்ப கூடாது. நம்மளே நம்ம கிட்ட போட்டு ஹெல்ப் பண்ண வேண்டியதான். ஹாய். புஜ்ஜி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. புஜ்ஜி பாபு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அதனால உங்க மனசுல என்ன இருக்கு நீங்க படிச்சுட்டு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன். புஜ்ஜி பாபு ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? என்ன அப்படியான்னு கேட்டீங்க. ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல. அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா? பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. அவர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப நான் அவரை பார்க்க முடியுமா? ஷூர், இப்ப 10 நிமிஷத்துல வர சொல்றேன். உடனே ஒர்க் அவுட் ஆயிட்டா? எங்கேயும் போயிடாது, இங்கே இருங்க, வர சொல்றேன். கெட்டப்ப மாத்திட்டு வந்துட வேண்டியதுதான். வந்தான்
இவன் அண்ணனா இல்ல தம்பியா? நாம இந்த லேடி கேட்ட போட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பானா? ஐயோ, இதார இறங்கிட்டு நடந்தா நடக்கிறான், நின்னா நிக்கிறான். ஐயோ, என்னதான் சொல்ல வரானே தெரியலையே. அவ வேற பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஐயோ, முட்டு சந்து வாண்டாண்டா. தம்பியா இருந்தா மேலோட்டமா அடிப்பான், அண்ணனா இருந்தா இறங்கி அடிப்பானே. வாழ்ந்தா உங்கூடதான் வாழணும். டேய், அறிவிருக்காடா உனக்கு? ஏய், நீ புஜ்ஜி பாபு சிஸ்டர் தானே? புஜ்ஜி பாபு தான்டா. வாழ்ந்தா என் கூட தான் வாழணுமா? வா, வந்து வாழ்ந்துக்கடா. வாடா. பொம்பளை வேஷம் போட்டு கூட லவ் பண்ண விட மாட்டீங்கடா. நல்ல இருந்து பார்க்கும் போது நல்லா கும்மு இருந்தது. முன்னாடி வந்து பார்த்தா டேய், உன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்திட்டு இருந்துச்சு, ஆனா இப்ப நீ ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டவன் பேட்டை எல்லாம் சுத்த ஆரம்பிச்சுட்ட. இப்படியே சுத்திக்கிட்டே ஒரு நாள் பைத்தியம் புடிச்சுதான் நான் சுத்த போறேன். இன்னும் இப்படி லோ லோ லோன்னு அலைய ஆரம்பிச்சுட்டான். நான் லவ் பண்ற பொண்ணுங்க தான் உஷார் பண்ணி சுத்திட்டு இருந்தான்னு பார்த்தா கடைசியா என்னையும் உசார் பண்ண வந்துட்டானே. வெரி பேட். இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. வெளியூர்ல போய் எங்கன்னா செட்டில் ஆயிட வேண்டியதா. Sitting, hugging, kissing. You are my secretary. Then what about your old secretary? அவளா? யாரோ யங் பாய் கிடைச்சானா அவ ஓடி போயிட்டா. So that means you are old. No, no. I'm not old. I'm young. 23 years old. I'm just born. Just born? If you can cut 30 years of your age, why can't I cut 20 of mine? Oh, fantastic. Chocolate? No. Take it. No. Why don't you take it? No. Excuse me. Who are you? ஒன்னில்ல சார், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தேவை. இன்ஃபர்மேஷன் கொடுக்க இதனே இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு நினைச்சிட்டியா? அவுட் அவுட். அழகான பொண்ணு தான் உங்க வைஃபா? வைஃபா? வைஃப் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா குடும்பம் உருப்பிடுமாயா? நாசமா போயிடும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே கிடைக்காது. கெட் அவுட். நாம சோஃபால உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணலாமா? யூ கண்டினியூ கண்டினியூ. ஓஹோ, கண்டினியூ கண்டினியூ. பர்மிஷன் கொடுக்குறியா நீ? ஒரு வேலை செய், அந்த சேர் எடுத்து இங்க போட்டுக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் பண்றதை லைவா பாரு. ஓட வெளியே சார். கெட் அவுட், கெட் லாஸ்ட் ஐ சே. டார்லிங், என்ன எம்எம்எஸ்ஆ, இதை என் பொண்டாட்டிக்கு அனுப்பிச்சு பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட காசை போடுங்களான்னு பாக்குறியா? உன் பருப்பு இங்க வேகாதுமா. உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்து பார்த்து எல்லாமே கொட்டி போச்சு. ஓ லிசன், இந்த சாக்லேட் சிதம்பரம் நம்பினவங்களுக்கு எதையும் செய்வான், ஏமாத்துறவங்களை கும்மி அடிச்சிடுவான். உங்க பொண்டாட்டிக்கு அனுப்புவோம். நான் எப்ப சார் சொன்னேன்? பின்ன யாருக்கு அனுப்போடா? யாருக்கு அனுப்புவேன்? அவங்க புருஷனுக்கு அனுப்புவேன். அவ புருஷனுக்கா? அவ என்ன பெரிய புடுங்கியா? நான் பயந்துருவேனா? புடுங்கல மாட்டான், சுட்டுடுவான். என்னத்த சுடுவான்? தோசை சுடுவானா? என்ன பண்றான் அவன்? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். சிதம்பரம் சார், சிதம்பரம் சார். சிதம்பரம் சார் எதுக்குங்க? சிதம்பரம்னு கூப்பிட்டா வரமாட்டனா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே, இந்த பிஸ்கெட். பிஸ்கெட் சிதம்பரம் கிடையாதுங்க, சாக்லேட். சாக்லேட் சிதம்பரம். ஓஹோ, நம்மடவங்களுக்கு? நம்மடவங்களுக்கு நல்லது செய்வேன். நல்லது? ஏமாத்தனா? ஏமாத்துறவனே கும்மி கும்மி அடிப்பேன். இப்ப அதெல்லாம் எதுக்குங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஒண்ணுல, 10 to 11 டைம்ல ஒரு பொண்ணு ஸ்கேட்டிங் வந்தால அவளுடைய அட்ரஸ் வேணும். செக்யூரிட்டி ப்ராப்ளம் சார், அதெல்லாம் சொல்ல முடியாது. பேபி, யுவர் ஹஸ்பண்ட்ஸ் நம்பர் ப்ளீஸ். அண்ணா, அதெல்லாம் எதுக்கு? ஹஸ்பண்ட் நம்பர்லாம் வேண்டாம், அந்த பொண்ணு நம்பர் தானே நான் தரேன். அண்ணே, எனக்கு சந்தோஷம் இல்லன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய்
என் பொண்டாடி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நாம் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம். வேண்டாம், நீயும் செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. ஒரு புது சோப்பு கொடுத்தா போய் குளிக்கணும். நடிச்ச அடிமை பெண்ணு எங்க வீட்டு பிள்ளை படம் போட்டுருக்காங்கடா. முத ஆட்டம் அடிமை பெண் பார்த்துட்டு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டு போட்டாச்சு போட்டாச்சு. அப்ப உள்ள உட்காந்து வியாபாரத்தை கவனிக்காம இவ கூட சேர்ந்து விளையாண்டு இருக்கீங்க. ஒரு லாரி நிறைய கல்யாண கோஷ்டி வந்து போட்டு வச்சிருந்த சரக்கெல்லாம் தின்னு தின்னுட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, ஒரு பய வரமாட்டேங்கிறானே. அட மனுஷங்களை விடுமா, ஒரு காக்கா வந்து ஒத்தவடைய தூக்க மாட்டேங்குது. அந்த லட்சணத்துல இருக்க நீங்க போட்ட பட்ட இதெல்லாம் உன் கடையில ஓட்டையை வச்சுக்கிட்டு நான் போற வடையில ஓட்டையை கண்டுபிடிக்காத. நான் மட்டும் இந்த கடைக்கு ஓனரா இருந்தேன்னு வெச்சுக்க. எப்பயோ போட்டு போட்டு இருப்ப. சைல்ட் லேபர் சேட்டை. ஒண்ணு நீ கடைய மாத்திரியா இல்ல நான் முதலாளியை மாத்திட்டுமா, முடிவை சொல்லு. அதுக்கு நான் என்ன பண்றது, புது பைபாஸ்ல கடைய போட்டா கூட்டம் வரும்னு சொல்லி வட்டிக்கு படுத்து எடுத்து கடைய போட்டேன். ஆனா 20 கிலோமீட்டர் சுத்தி வரணும்னு சொல்லி ஒரு பயம் வர மாட்டேறான். ஆனா இந்த மங்காக்கு நம்பிக்கை இருக்கு. என் தில்லி தாபா ஓஹோன்னு வரப்போது. வரட்டும் வரட்டும், நல்ல சிந்தனை தான். முதல்ல உப்ப தோசைக்கல்ல தலை வச்சு படுத்திருக்கான் பாத்தியா, அந்த பழக்கத்தை மாத்த சொல்லு, அப்ப கடை விளங்கும். ஆம புகுந்த வீடும் அப்ப புகுந்த கடையும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. அண்ணே
ஒரேட்டு வந்துட்டு போறது. ரேட் எவ்வளவு? ரேட்டா 25 யாச்சு 50 யாச்சு 75 யாச்சு ரகரகமா 6 ரூபாய் வரைக்கும் இருக்குனே. ரொம்ப சீப்பா இருக்கு. கஸ்டமர்களை சந்தோஷப்படுத்துறதுதானே எங்களுக்கு சந்தோஷம். ஆமாண்ணே. இப்படி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நைட்டுக்கா? நீங்க எதை கேக்குறீங்க? நீ அந்த பொண்ணை தானே சொன்ன? பூசாவ கேக்குறானுங்க, எனக்காக நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? உனக்காகவா? அவ போற மக்கள் என்னைய மாமான்னு சொல்லிட்டு போறாமா? நான் உனக்கு இங்க மாஸ்டரா இல்ல? அவசரப்பட்டு விறக வேஸ்ட் பண்ணிராத. அவ அண்ணன் சாப்பிட வரல, அட்ரஸ் கேட்க நிறுத்திருக்கான். அங்க பாரு, அட்ரஸ் கேக்குறதுக்கு 4 பேர் இறங்குறாங்க. அண்ணன் சாப்பிட தான் வரீங்களா? ஜட்ஜ்மெண்ட் மிஸ். மாஸ்டர் நான் குத்து பரோட்டா, ரெண்டு சிக்கன் ஃப்ரை, ஒரு ஆம்லெட் பார்சல். பரோட்டா மாவு, தோசை மாவுல காலி? என்னமா சாப்பிடுறது இல்லையா? இருக்குனே இருக்கு, வந்து உட்காருங்க. நாலு கஸ்டமர் பார்த்தோன்னு எமோஷன் ஆகுறீங்க ஏ மங்கா? ஏ இன்னைக்கு அவன் சம்பளத்தை கொடு. என்ன தோசை? அண்ணன் சொல்லிட்ட பேசிக்கிட்டாங்க. அவனுங்க வந்து புதுசா என்ன தர புடுங்க போறானுங்க? நீங்க எங்க கூட சேர்ந்து சுத்தமா மழுங்கி மடையனாயிட்டீங்களாமா? உங்களுக்கு அறிவே பத்தாதாமா? படிச்சவங்க ரெண்டு பேர் உங்க கூட இருந்தா தான் நீங்க சரிப்பட்டு வருவீங்களாமா? அப்படின்னு அம்மா அவங்க கணக்கணும் பேசிட்டாங்க. எங்க அம்மா படிச்சவங்களை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நாம சேர்த்துக்கிட்டா என்ன? நீங்க சொன்ன சரியா இருக்கும். நான் போய் ஊருக்குள்ள இருக்கிற படிச்சவங்க எல்லாம் கூட்டி வந்துறேன். டேய் நில்ரா, நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள படிச்சவங்களாடா? நாம ஏதாவது ஒன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி நைசா நழுவிடுவாங்க. இந்தா டவுன்ல போய் பிடிச்சிட்டு வா. படிச்சவங்களையா சேர்த்த போறீங்க? படிச்சவங்கள ஏற்றுவானா இந்த ரங்கமணி? பாரதேசி எனக்கு தெரியாதடா. டேய் எதுக்குடா என் பேரை பேப்பர்ல போட்டிருக்கான்? அண்ணே படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் போய் சவரக்காட்ட சுடலை கிட்ட இதை சொன்னேன், அவன் தான் பேப்பர்காரட்ட சொல்லி இதை போட சொல்லிப்பான் போல இருக்கு. ஓஹோ என்ன
உட்கார இங்க வாங்குங்க. உன் பேர் என்ன? ஜாக்கி பெர்னாடஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாடஸ் டிசில்வாங்க. டே இங்க வா. ஆமா இவன் என்னடா சொல்றான்? இவன் இங்கிலீஷ்காரனாட்ட இருக்கு, இவனை தள்ளி நீ பாட்டுங்க. ஓ ஏய் நீ அந்த பக்கமா போய் நில்லு. உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. என்ன படிச்சிருக்க? பிஏ. இங்க வா. பிஏ? உன் படிப்பு கம்மி, இவனை ஓரமா நீ பாட்டுங்க. நீ அந்த பக்கம் போய் நில்லு. இங்கோ என்ன படிச்சிருக்க? எம்ஏ. எம்ஏ ரெண்டு. இங்கோட இவனுக்கும் படிப்பு கம்மி தானே? ஆமாங்க அண்ணா, சரியா சொல்லிட்டீங்க. நீ அந்த பக்கமா போய் நில்லு. ஏய் நீ வா. உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே அண்ணே. என்னடா இவரை வேலை சேர்த்துக்கலாம்னே? எதுக்குடா? இவர் பேரும் நம்ம குழந்தை வீட்டு பேரும் ஒண்ணா இருக்குனே. ஏண்டா என்ன என்ன திருவாத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது, படிச்சவங்க பேசிக்கிட்டு இருக்கும் குறுக்க பேசுன கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிடும் பரதேசி. ஓகேடா. ஏண்டா எங்கடா அவன்? அவன் அப்பவே போயிட்டானே. ஆமா அவனை எவன் வேலை செத்துக்கிற போறான். ஏய் நீ வா. உன் பேர் என்ன? வரதராஜன். என்ன படிச்சிருக்க? எம்எஸ்சி. ஏமாந்துடாதீங்க. முதல்ல 11வது படிச்சிருக்கானு கேளுங்க. 11வது படிச்சிருக்கியா? என்ன படிச்சிருக்கீங்க? 18வது படிச்சிருக்க. 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனுங்கெல்லாம் எப்படிடா நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுங்கண்ணே, கொஞ்சம் அறிவும் வேணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி இவங்க கலை எடுக்க கூட லாய்க்கல. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் போடா அந்த பக்கம். என்ன வேணும்? படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல பார்த்தேன், அதான் வந்திருக்கேன். என்னது என்னது? இல்ல படிச்சவங்க வேலைக்கு பேப்பர்ல. ஏய் ஏண்டா சிரிச்சீங்க? நீங்க மட்டும் தனியா சிரிச்சா அந்த பொண்ணு தப்பா நினைச்சுக்கோ, அதனாலதான். 18வது படிச்சவங்களே நாங்க கேட்ட கேள்விக்கு பயந்து ஓடிட்டானுங்க. நீ பொம்பளை பாவம். அண்ணே அதுவும் இல்லாம நாம ஆம்பளைங்க தானே வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல போட்டோம். இல்லங்க எனக்கு இங்கிலீஷ் தமிழ் தெரியும், ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும், அக்ரிகல்ச்சர் கூட படிச்சிருக்கேன். இந்த பாருங்க என் சர்டிபிகேட்ஸ். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன், எப்படியாவது இந்த வேலை எனக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ். சும்மா ப்ளீஸ் இங்கிலீஷும் தொந்தரவு பண்ணாத. பொம்பளைங்க சொல்லி கொடுத்து கேட்கற அளவுக்கு நாங்க ஒண்ணு மாங்கா மடையுங்கல்ல பாப்பா. இல்ல பாருங்க படிப்புக்கு ஏத்த வேலை இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். நான் சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய நிலைமையில இருக்கேன். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. சும்மா இருமா, வேலைகளை ஒண்ணும் கிடையாது.
இந்தா இந்த செலவு கச்சிக்கா ஊரை பார்த்து போ போமா போமா கல்பனா நீ ஆட்டோ கட் பண்ணு நான் லக்கேஜ் எல்லாம் இறக்குறேன் உதவியா தம்பி இது பேர் என்ன எட்டாங்க மூணுங்க ஒன்பது அய்யோ மூணுங்க ஒன்பதா விஷயத்தான் மூணுங்க ஒன்பதுக்காரமா என்ன ஆச்சு ஏமா எல்லாரும் அலறாங்க இங்க இருக்கவாள்லாம் உங்களை வீணா பயமுறுத்துறான் நீங்க பயப்படுற அளவுக்கு மூணின் கீழ் ஒன்பது வீட்டுல எந்த தப்பு நடந்துள்ள அப்பாங்கிற பொண்ணு ஒரே ஒரு வாட்டி தற்கொலை பண்ணிட்டா அய்யோ தற்கொலையா சொல்லிட்டாங்களா ஆமா மூணுங்க ஒன்பது எல்லாரும் அலற ஆரம்பிச்சிட்டாங்களே புதுசா குடித்தனவரவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்கடா பயந்து போறேன்னு சொன்னேன் பைத்தியக்கார பசங்க இருக்கானுங்களே அப்படின்னா ஏற்கனவே புஷ்பான ஒரு பொண்ணு இங்க குடியிருந்தது வாஸ்தவம்னா அவ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணது கரெக்ட் நான் தான் கடைசி நிமிஷத்துல வந்து காப்பாத்திட்டேன் காப்பாத்திட்டீங்களா நல்ல மனசு ஆமா தற்கொலை பண்ணிக்க போற பொண்ணு நீங்க காப்பாத்திருக்கீங்கன்னா உங்களுக்கும் புஷ்பாவுக்கும் ஏதாவது ஏற்பட்டு அதனால விவகாரம் வந்து ஒரு டெம்போ நிறைய ஜாமான கொண்டாந்து ஆளுக்கு ரெண்டா எடுத்துக்கன்றா ஒருவேளை லூசா இருப்பானோ இந்த காலனில திருட்டு பயம் உண்டா அதை சொல்லு என்னுடைய சர்வீஸ்ல இது வரைக்கும் இந்த காலனிக்கு திருடன் ஒருத்தன் வெளியில இருந்து வந்தது கிடையாது அப்பா அது வெளியில இருந்து சார் செக்ரட்டரி என்ன நம்ம பண்டிங்க இருக்கு இது பாருங்க சார் இந்த காலனில புஷ்பா மேட்டரை விட சீரியஸான மேட்டர்லாம் இருக்கு அப்படியா என்னது ஆறுமோன்னு ஒருத்தன் அவனும் சூசைட் பண்ணிட்டாரா சார் இருக்கு இருக்கு சொல்லுங்க சார் அவர் ஒரு ஞாபகம் மறதி கேஸ் பத்து அதுக்கு ஆஃபீஸர் மேட்டர் வேற அவனிடம் நினைச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்துருவான் வந்துட்டு நீங்க சாப்பிட வச்சிருப்பீங்களே அதெல்லாம் எடுத்து அவன் சாப்பிட்டு உங்க கட்டிலேயே படுத்துக்குவான் நீங்க வந்து கேட்டீங்கன்னா நீங்க யாரும் திருப்பி கேட்பான் நான் உங்கள்ட்ட தெரிஞ்சா போய்கிட்டு இருக்கேன் இந்தாங்க நான் அவசரமா வெளியே போறேன் என் வீடு சாவி பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா உள்ள ரெண்டு பெட்டி இருக்கு டெம்போ நிறைய எவ்வளவு ஒரு இளிச்சவாய் ஜாமான் எடுத்து வந்து ஆளுக்கு ரெண்டு பெட்டி எடுத்துக்கங்கன்னா நான் இருக்கல ரெண்டு பெரிய பெட்டியா பார்த்து என் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன் பாத்துக்கங்க தம்பி தம்பி சார் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சா டெம்போ நிறைய சாமஞ்சட்டோட ஒரு எழுச்சி வாய் வந்தானே அவர் சொல்லியாச்சே நான் தான் மேன் டு மேன் ஹெல்ப் ஆமா 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 நீங்க தானா சாரி சார் நான் ரொம்ப நல்லவன் ஆனா அந்த நாவ மட்டும் எனக்கு சின்ன ப்ராப்ளம் இது இந்த காலனிக்கு அதான பெரிய ப்ராப்ளம் இந்த சாவி என்ன உங்க வீட்டு சாவி ஏன்ட்ட குடுக்குறீங்க எங்க வெளிய போறீங்களா இது உங்க வீட்டு சாவிடா போய் பொட்டி எடுத்துக்கணும் கூட நீ ஏன் பயத்தப்படுற அதனால நான் பயப்படுறேன் இல்ல ஏழு மணிக்கு ராகு காலம் அதுக்குள்ள பால குட்டி புத்துல விடணும் நீ சும்மா குறுக்க குறுக்க பேசாத ஒரு சொட்டு பால் சாரி சார் சாரி சார் ரொம்ப சாரி சார் என்ன சாரி அறிவு இருக்கா உனக்கு என்ன அறிவு இருக்கா கேக்குறீங்க யாரு பேப்பர் போடுறது நான் பல வருஷமா இப்படிதான் போட்டுட்டு இருக்கேன் நான் எவ்வளவு வருஷமா இங்க பேப்பர் போட்டு இருக்கேன் யாராவது பாலோட குடுக்க வந்திருக்காங்களா நானும் இத்தனை வருஷம் தயிர் என்ன பால் எல்லாம் கொண்டு போயிருக்கேன் எவ்வளவு பேப்பர் கொடுத்து குறுக்க போட்டிருக்கானயா மரியாதை ரெண்டு லிட்டர் பால் வாங்கி கொடு உன் தாத்தா பேப்பர் போட சொல்லு தாத்தா இல்ல அப்பா நான் எப்படி பேப்பர் போட முடியும் போட முடியாது எந்த வீட்டுக்கு எந்த பேப்பர் தெரியாதுயா எனக்கு அப்பா யோ என்ன பாத்துலாம பால கொண்டு வந்துட்டோம் உன் குத்துல விட வேண்டியதான் பாக்கி வரைக்கும் அந்த பால புத்துல இருக்க பாம்புக்கு தான் ஊத்துறமா ஐயோ நீயா நான் எங்க ஊத்துற உனக்கே நீயா சும்மா இரு இல்ல அந்த பால பின்னாடி நிக்கிறவனுக்கு ஊத்துற புண்ணியமா இருக்குமேனு பாக்குறோம் இது மனுஷனுக்கு ஓடுற பால் இல்லையா பாம்புக்கு ஓடுற பால் அதேதான் நானும் சொல்றேன் பின்னாடி திரும்பி பாருங்க
வண்டியை போடுறோம். டேய் மெதுவா வாங்க வாங்க, மெதுவாடா. மேடம் எந்திரிச்சிட போறாங்க, சத்தம் போடாம வாடா. முதல்ல நீ பேசாம போடா. நாய் பாத்திர போதுரா? நாய் பார்த்தாலும் பரவாயில்ல, நாய்க்காரமா பாத்திர போறாங்க. போட போடா. டேய் சடையா, சத்தம் போடாம வாடா. நீ வாய் முள்ள கூடத்துள்ள கால விட்டாண்டா. எந்திரிச்சாங்க போ. அப்படியே நில்லுங்க. எத்தனை தடவை சொல்லியாச்சு லேட் நைட்ல வராதீங்க, எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு. இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தாகணும். வீட்டை விட்டு காலி பண்ணுங்கடான்னு சொல்ல போறீங்க, அதான உங்க முடிவு? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில பல விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு மேடம். என்ன குரு? உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க எப்படி நம்ம கிட்ட எதையுமே மறைக்கிறது இல்லையோ, நாமளும் அவங்க கிட்ட எதையுமே மறைக்கப்படாது. எனக்கு வெக்கமா இருக்குது. நாங்க லேட்டா வர்றத மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்க நடிச்ச படத்தை பார்த்துட்டு தான் லேட்டா வரோன்றது எப்படி மேடம் உங்களுக்கு தெரியாம போச்சு? எப்படி தெரியாம போச்சு? இன்னைக்கு கூட நாங்க கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி நீங்க ஆதிவாசியா நடிச்சீங்களே, படம் பார்த்துட்டு தான் வரோம். பின்னிட்டீங்க மேடம். திருவண்ணாமலை ஜோதிக்கு வர கூட்டத்தை விட உங்க படம் போற பரங்கிமலை ஜோதிக்கு வர கூட்டம் அதிகம்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக ஷகீலா வெக்கப்படும் போட்டுருவாங்க. ஆமா போட்டுருவாங்க. சரி சரி, இனிமே எப்ப லேட்டா வந்தாலும் என் படம் பார்த்துட்டு தான் வரணும். ஓகே, குட் நைட். என்னங்க நம்ம மாப்பிள்ள ரெடியா இருக்காரு, நம்ம மாப்பிள்ள ரெடியா இருக்காரு, அவங்க மாப்பிள்ள இன்னும் வரக்கானு ஐயர் கூட்டிட்டு வர சொல்றாரு. என்ன அண்ணன் உள்ளதா இருந்தாரு, கதவு தட்டுனா ஒரு சத்தத்தையும் காணும். ஐயோ கல்யாண நேரத்துல எங்கடா போயிட்ட? ஐயோ போவால என்ன போவால, ஐயோ எங்கடா போயிட்ட? நீங்க ஒண்ணு மனசு விட்டுறாதீங்க சம்பந்தி, பொண்ண கொடுத்து பொண்ண எடுத்து ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல முடிச்சிடலாம்னு ரெண்டு பேருமே ஆசைப்பட்டோம், அது கொடுப்பனை இல்லாம போச்சு. இங்க பாருங்க, என் பொண்ணு ரெடியா இருக்கிறா, உங்க பையனும் ரெடியா இருக்கிறான், முகூர்த்த நேரம் தப்புறதுக்குள்ள இந்த கல்யாணத்தையாவது நடத்திடலாம். அதெல்லாம் முடியாது சார், என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம உங்க மகன் எழுந்திரிச்சு போயிட்டாரு, அவர் தங்கச்சி கழுத்துல மட்டும் நான் தாலி கட்டணுமா? குமார் நீங்க சும்மா இருங்கப்பா, நீங்க போய் உங்க பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வாங்க, கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ கடைசி நேரத்துல என்னென்னமோ நடக்குது, இது பாருங்க எப்படியாவது தேடி பிடிச்சிட்ட குழந்தைய கொண்டு வந்திருந்தா. ஆமா பச்சை குழந்தை திருவிழா கூடத்துல காணா போச்சு, தேடி பிடிச்சு கொண்டு வர யாரு டிவா? ஓகே போய் மூர்த்த நேரத்துல இருந்து ஓடி போயிருக்கான், அவன் யாரை எடுத்துக்கிட்டு எங்க போன நேரம்னு யாரு கண்டா?
எங்க இது மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற கியூ தெரியுமில்ல? தெரியும். நான் என்ன ஒண்ணும் தெரியாம தூக்கணங்க வளைத்திருந்தா வர்றேன். ஐ எம் எ பிகம் கிராஜுவேட். இல்ல இப்படி கல்யாண ட்ரெஸ்ல நிக்கிறீங்களான்னு கேட்டேன். திஸ் இஸ் மை யூஸ்வல் ட்ரெஸ். உன் வேலை பாரு. யோ வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் பாருங்க. கல்யாண கோரத்துல இருந்து நிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா? என்ன தெரியுமா? அதாவது பொண்ணுகள்ல நாலு விதமான ஜாதி உண்டு. அத்தினி, சித்தினி, பத்மினி, சங்கடின்னு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம், ஒவ்வொரு பர்சனாலிட்டி உண்டு. அத்தினி வந்து கழுத்து வரைக்கும் நல்லா இருக்கும். சித்தினி வந்து கழுத்துல இருந்து வயிற்று வரைக்கும் நல்லா இருக்கும். பத்மினி வயிற்றுல இருந்து இடுப்பு வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்த ஜாதி அடுத்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். இந்த நாலு ஜாதியும் மிக்ஸ் ஆகி கதம்பமா ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். பட் அப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணணுங்கிறது என்னுடைய லைஃப்ல ஒரு ஆம்பிஷன், ஐ மீன் ஒரு பெரிய லட்சியம். அதாவது திராட்சை இருக்கு, முந்திரி இருக்கு, சர்க்கரை இருக்கு, சேமியா இருக்கு. இந்த நாளுமே தனித்தனியா விஷயத்தா இருக்கு, அது வேற. ஆனா இந்த நாளையும் ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும் போது அதனுடைய டேஸ்டே தனி. அத்தினி, சித்தினி, பத்மினி, சங்கினி இந்த நாலு ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான ஃபிகரை நான் தேட போறேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம். சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்ல. கிடைச்சிருச்சு. இப்ப நான் நேரா மதன் வீட்டுல இருந்தா வரேன். அவங்க அப்பா உனக்கு நிச்சயத்தை முடிவு பண்ணிட்டார். என்னடா சொல்ற? பொண்ணை நான் பாக்கல, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன். உங்க வீட்டுக்கு போயிருந்தேன், இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சு உங்க அப்பா கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இருங்கடா, அவசரப்படாதீங்க. மதனோட கனவு கண்ணி, அழகு ராணி, அபூர்வ சுந்தரி இதான் நம்ம பாருங்கடா. டண்டன் 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 டண்டன். கண்ணாடி போட்டுக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா? வணக்கம் சார். என்னவன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க சார்? சல்யூட்டரி மேன். குட். சிராவ். தேங்க்யூ சார். அதோ கருப்பு போர்டு இருக்க, அதில் இருக்கிற எழுத்தப்படி. இங்கே உட்கார்ந்து படி சார். ஐ எம் எ பிகாம் கிராஜுவேட் சார். பரவாயில்ல, போர்டை படி சார். ஐ நோ ஆல் லாங்குவேஜஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. முதல்ல போர்டை படி மேன். எந்த லைன் படிக்கணும்? ரெண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து. க. ச. என்னது? மா. ஓ சார், இது ஒரு சின்ன விஷயம். இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்க? முதல்ல இருந்தாலும் வெளியே அனுப்பு. ப்ளீஸ் சார், நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சார். கமான் ப்ளீஸ் சார், நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் சார். ப்ளீஸ் கெட் அவுட் மேம். Come on, come on, come on.
போடுதா.